அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் கற்றல் குறைபாடு என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் செந்தில்குமாருடன் இணைந்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். இந்த கற்றல் குறைபாடு அப்படின்னா என்ன சார்? கற்றல் குறைபாடு அப்படின்றது அது பெயர்லேயே இருக்குது சார். கல்வியில் பின்தங்கி இருப்பாங்க. இது வந்து சிறு குழந்தைகளை சிறு வயதில் கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து பிறந்த குழந்தைகிட்ட நம்ம கண்டுபிடிக்க முடியாது. 3 இல்லை 4 வயது வரலையும் கூட இதனுடைய தாக்கம் அந்த குழந்தைங்கள்ட்ட இருக்காது. நல்லா விளையாடுவாங்க, மற்ற குழந்தைங்களோட மிங்கிலாவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இது எப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, குழந்தைகளை வந்து பள்ளியில் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எழுத்தில் வந்து சில மாற்றங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு தமிழ் எழுத்துக்களில் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆங்கிலம் மற்றும் கணிதம் இதில் பார்த்திங்கன்னா வந்து சில எழுத்துக்களில் மாற்றம் இருக்கும். எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம எல் அப்படின்ற ஒரு எழுத்தை நம்ம ஆங்கிலத்தில் வந்து எல் அப்படின்றது ஒரு ஒரு மேலேருந்து ஒரு வரி இருக்கும், அடுத்து கீழே இப்போ ஸ்லீப்பிங் லைன் சொல்லுவோம், ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன். ஆனால் இந்த குழந்தைங்க அதே எல்லை வந்து எப்படி போடுவாங்கன்னா, 7 நம்பர் மாறி மாற்றி போடுவாங்க. இல்லை அந்த எல்லே கண்ணாடியில் வச்சு பார்த்தோம்னா தலைகளாக திரும்பி இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்களை வந்து தலைகளாக எழுதுவாங்க. இதுதான் வந்து ஆரம்ப கால அறிகுறி. இதை எழுதுறதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது இதில் ஒரு என்ன ஒரு பெரிய ஒரு அதிசயம் என்னவென்றால், அந்த குழந்தைங்க எழுதுறது தலைகளாக எழுதுவாங்க, ஆனால் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக படிச்சிருவாங்க. அவங்களுடைய பார்வைக்கு வந்து அது சரியானதாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம போர்டில் எழுதி வச்சுருக்க விஷயங்களையும் அவங்க படி கரெக்டாக படிச்சிருவாங்க. அவங்க அந்த போர்டை பார்த்து காப்பி பண்ணுறப்ப சில எழுத்துக்களை வந்து மிரர் இமேஜ்னு சொல்லுவாங்க. அதை வந்து தமிழில் வந்து கண்ணாடி பிம்பத்தில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த எழுத்துக்களை வந்து மாற்றி மாற்றி எழுதுவாங்க. ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வந்து ஒரு 6-7 வயது வரலையும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அதுக்கு மேலே போகிறப்ப உயர்கல்வி போகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எழுத்துக்களையெல்லாம் மாற்றி எழுதுகிறப்ப அதனால் அவங்களுக்கு வந்து மார்க்கு கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கணிதத்தையும் பார்த்திங்கன்னா இப்போ இடம் கொஞ்சம் அந்த இடத்தெல்லாம் மாற்றி எழுதிடுவாங்க. இப்போ ஒரு 3 எழுத்து ஒரு 120 ஒரு 140 நம்ம கூட்டணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 1 2 0 கீழே 1 4 0 போட்டு 260 போடுவோம். அவங்க வந்து அந்த இடத்த மாற்றி எழுதிடுவாங்க. அந்த நேருக்கு நேராக போடணுன்றது தெரியாது. இப்போ 1 2 0 ஒரு பக்கமும் பக்கத்தில் கீழே எழுத வேண்டிய 1 4 0 கொஞ்சம் தள்ளி எழுதினாலும் பார்த்திங்கன்னா அவங்களோட கூட்டுத்தொகை 1000 மேலே வரும். இது வந்து அவங்களோட கல்வி தரத்தை பாதிக்கும். ஸோ இதுவும் நம்ம சிறு வயதுலேயே 5 வயசு 6 வயசுக்குள்ளே கண்டுபிடிச்சி அதுக்கான தகுந்த பயிற்சியை கொடுக்குறோம் அப்படின்றப்ப அவங்களுக்கு அந்த மூலையில் ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி பண்ணுறதுனால அவங்களோட கல்வி தரமும் மேம்படும் சார். கற்றல் குறைபாடு என்றால் என்ன என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அமேசான் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கற்றல் குறைபாடு குறித்து எடுத்துரைத்த ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் செந்தில்குமாருடன் விஜயகுமார்.